Hi guys, hi hello, welcome back. Naan avanga STG, welcome back to another new gameplay. So ippo vandha paadina I am Vish oda adutha paadha namu pannitirukom. Already rendu paadu namu upload pannirukom, adukala nalla support thandinga. So adanal da ippo vandha paadina adutha paata pannitirukom. So indha stage la da vandha paadina namu adut pona paat la vittittu poirundhom. So adilende ippo vandha paadina namu continue pandrom. So pona vaati enna aachuna namu vandha paadina or bowl la irundhu or pond ku poi thirumba adha pond la irundhu indha edathukitta vandha paamini idena or jar nu solvaangala. So velinaatla la vandha paadina oorga kai vaangala andha jar ku la vandha paadina namu ippo maatikittirukom. So inga irundha namu eppadi thappikka pora அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம். போன வாட்டி வந்து பாத்தீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நான் மாட்டிட்டு பாடாத பாடு பட்டேன். சோ சீரியஸா சொல்றேன், ரொம்ப வெறுப்பாயிருச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போறதுக்கு. காரணம் என்னன்னா இதோட ஷேப். இப்போ ஏனா பால் அந்த பவுல்ன்றப்போ சோ அது வந்து பாத்தீங்க ஒரு பால் ஷேப்ல இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபிசிக்ஸ் வந்து பாத்தீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப வேலை செய்யுது. சோ லெஃப்ட் திருப்புனா அது பாட்டு ஒரு சைடு திரும்புது. ஓ மை கடவுளே, என்னடா எல்லா புடிங்கிட்டு உழுது. பயங்கர சந்தோஷமா இருக்குது. ஆசம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மீனுங்க சுத்திக்கிட்டு இருக்கு. ஓ சோ நம்ம மீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சு முழிச்சு பாக்குறாப்புல. ஆக்சுவலி நம்ம மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கறதுன்னு நினைக்கிறேன், ஃபிளாஷ்பேக்ல அந்த நாலு மீன்கள்ல ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனா இருந்துச்சு. ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ்ஷில் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு லெவல்ஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃபிஷ் இருக்கு, அண்ட் ஒரு க்ரீன் கலர் ஃபிஷ் இருக்கு, அண்ட் ஒரு எல்லோ கலர் ஃபிஷ் இருக்கு. ஐ திங்க் வி கேன் கோ வித் திஸ். ஓ அப்போ எனக்கு தெரிஞ்சு நாலுத்தையும் ஒன்றா யூனைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாலு ஃபிஷஸையும். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம் கைஸ். அண்ட் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வரும். அண்ட் நீங்கள் என்னோட சேனலில் எல்லா வீடியோவும் பார்க்குறீங்கன்னா கீழே எஸ்டிஜினு போட்டு க்ரீன் கலர் ஹார்ட்டினு போட்டுட்டுருக்கேன். க்ரீன் கலர் ஹார்ட்டின் எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சீகிள் பறவை வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு. ஓகே, தட்ஸ் ரியலி கூல். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ படத்தில் எனக்குன்னு அப்படின்னு சொல்லி வரல. ஓ ஓகே, இந்த மீனால் பயன்படுத்த முடியும். அதோட சைஸ் அதுவே வந்து பெருசாக்கிக்கிட்டு. ஓ இட்ஸ் ரியலி கூல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனோட ஃபீச்சர்ன்னு நினைக்கிறேன். ஓ ஆக்சுவலி இப்போ நம்ம கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் மின்னு காமிக்கிறதுல. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மீன் வந்து ஓகே நம்ம அங்கே தான் போகணும் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓ இட்ஸ் ரியலி கூல். ஆக்சுவலி இதோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் நாலு மீனுங்க இருந்திருக்கு. நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லொக்கேஷனில் போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்குங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சின்ன பையன் வீட்டுக்குள்ள போய் மாட்டிச்சு. அண்ட் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரு ஆர்டிஸ்டோட வீட்டில் இருக்குது. கே ஸோ அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குஷன் தான் இருக்குது. ஸோ சேஃப்டியாக நம்ம போயிடலாம். ஓகே 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 ஓகே, இந்த வழியாக நம்ம இறங்க முடியும். ஓகே மூணுத்தில் எந்த வழி வேணாலும் நம்ம வரலாம். ஓகே நம்ம வந்து நம்ம சூஸ் பண்ணுறதாது. ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜார் உடையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா கீழே எதுவுமே குஷன்ஸ் இல்லை. ஓகே அந்த இடத்துல ஸ்டேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்காக இருக்குது. இன்னும் இன்னும் நம்ம அந்த வழியாக போகலாமான்னு பார்த்தா யா வி கேன் கோ. ஓ ஓகே. ஸோ மேலே போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கிளாக் இருக்குது, டிக் டிக் ஏறுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. தட்ஸ் ரியலி கூல். ஆக்சுவலி இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணுங்களேன், இட்ஸ் ரியலி கூல். ஓ மை காட், இந்த டீட்டெயில்ஸை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு இன்டீரியர் ஒரு ஆர்டிஸ்டோட வீடில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மேட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குஷன் தான். ஸோ அது கண்ணாடி எதுவும் பிரேக் பண்ண. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சது என்னென்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு, அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு மெம்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரோட பேரை நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். சப்போஸ் ப்ரோ இந்த மெம்பர்ஷிப் போட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கவுட் ஜாயின் பண்ணி ரோலை கெயின் பண்ணிக்கிங்க. இன்னும் மெம்பர்ஷிப் போட்டவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரோல்ஸ் நம்ம டிஸ்கவுட் சர்வரில் இருக்குது. ஸோ செப்பரேட் விசி அண்ட் செப்பரேட் எக்ஸ்டர்னல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கெயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் வேறு யாராச்சும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாஸ் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்டிஸ்டோட வீடுங்கிறது ஐ கேன் சி கைஸ் இந்த இடத்துல. ஏன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்டோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைநயத்தோடு இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைநயத்தோடு தான் இருக்குது. லைக் அந்த ஒரு ஒரு அந்த சோஃபாவுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே நம்ம எப்படி இந்த கதவை திறக்கிறது, ஐ திங்க் இந்த கதவை நம்மளால் திறக்க முடியாது. நம்ம திறக்க முடிய கதவு அதுவா, ஐ திங்க் ஸோ நம்ம இந்த கதவை தான் திறக்கணும்னு நினைக்கிறேன். இதை திறக்க முடியுமா? ஓ ஓகே தள்ளி விட்டாலே போதும். ஓகே திறந்துருது. ஓகே இப்போ ஆக்சுவலி நம்ம இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போக போகிறோம். தட்ஸ் ரியலி கூல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வில்லேஜ் சைடு மாதிரி இருக்குது. வாவ் கைஸ், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவை பீஸ்ஃபுல்லான மைண்ட். அண்ட் அந்த பீஸ்ஃபுல்லான மைண்டு தலைவருக்கு இங்கே கிடைக்கிது. காரணம் என்னென்னா அந்த குயில் பாடுது, அண்ட் இயற்கை காற்று, அண்ட் சுற்றி சீனரிலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. வாவ், ஓ ஆப்பிள் மரம், க்ரீன் ஆப்பிள்.
நைஸு, கிராவிட்டி இங்கே உட்காந்தா நம்ம நியூட்டன் கண்டுபிடிச்சாரா, ஆசம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கு இதுதான் வழின்னு நினைக்கிறேன். எப், இதுதான் ஒரே ஒரு வழி, நம்ம ஈஸியாக ஸ்லோப்பில் அப்படியே உருண்டு போக வேண்டியதான். சுத்துதே சுத்துதே பூமி அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு போகுது. ஓ ஓ நம்ம ஓ நம்ம சுவா அப்படியே பெருசாகிட்டோம் போடு. ஓ நோ 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 பெருசாகு பெருசாகு பெருசாகு. ஓகே, நம்ம குட்டி மீன் வந்து பார்த்தீங்கன்னா உஃப்னு ஊதி பால் மாதிரி ஆனதுனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லோப்பில் உருண்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சுவால்வ் ஆகுது, அடுத்த மீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கெஸிங்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆசம் அண்ட் இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல பெருசாகிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த இடத்துல பெருசாகணும், ஏன்னா இந்த இடத்துல தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. யா 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 தட்ஸ் கூல் யா. ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போகுது, போகிற இடத்துல கொஞ்சம் கம்மியாகுது, திரும்ப வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அதிகமாகுது. ஸோ கம்மியாக இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல கம்மியாகுது, ஸோ நம்ம அந்த இடத்துல பால் மாதிரி மாறிக்கணும். ஓ இட்ஸ் ரியலி கூல். ஓ ஓ ஓ கல் 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 கல். ஓகே, ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பீச்சுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அந்தளவு தடங்கள் இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா இது வந்து மலைக்கு மேலே இருக்குது. ஓ ஓ வா, ஆக்சுவலி இந்த மீன் விளையாடுறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இட்ஸ் ரியலி கூல். இந்த மீன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஹாய் க்யூட்டி மீன். ஓகே, இப்போது நம்ம வந்து மீனை கூட்டிகிட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டேன்னா பிரிட்ஜு கீழே இருக்கும். கிராஃபிக்ஸ் ஆக்சுவலி கூலாக இருக்குது இதில். ஓகே, அனதர் ஸ்லோப். ஏய், இந்த மீன் ஆக்சுவலி ஈஸியாக இருக்குது. இது சீரியஸாக சொல்கிறேன், செம ஈஸியாக இருக்குது இந்த மீன். உண்மையாக ஈஸியாக இருக்குது விளையாடுறதுக்கு. ஓகே, ஏய் இது ஒன்று 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 ஒன்று. இது என்ன தான் ஈஸியாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா ஈஸியாக அவுட் ஆகிருப்போம். அண்ட் இது இயற்கை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இருங்க, நீங்கள் அப்படியே நம்ம வந்து இருங்க, நம்ம முன்னாடி போவேணா. அடடடடா இயற்கையை ரசிக்கலாம்னு பார்த்தா விடுதா. ஓ பொட்டுன்னு வாங்குச்சு அந்த மீன். இருங்க இருங்க, நான் இந்த இடத்துல போக விரும்பல. ஸோ ஒரு செகண்ட் இந்த இயற்கையை ரசிச்சு பாருங்களேன். குயில் கத்துது, இந்த தண்ணி சத்தம், அண்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பசுமை. வாவ், ஐம் ஜஸ்ட் லவ்விங் திஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரியலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குங்க. இதுதான் ஆசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் ஆர் ரைட்டு நம்ம போகணும்னா பார்த்தா நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் போகணும், ஏன்னா அந்த சைடு தான் அலைகள் போகுது. ஆசம். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான மீனாக இருக்குது. இட்ஸ் ரியலி குட். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடிகளை தாங்க முடியும். ஏன்னா இந்த நார்மல் மீனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அடிகளாக தாங்கியிருக்காது, இந்த மீனால் தாங்க முடியுது. தட்ஸ் ரியலி குட். ஏ, எனக்கு இந்த கிராஃபிக்ஸை ரசிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கியா. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு ஃபிஷ் வச்சிருந்தாலும் அது பிடிச்சிருந்ததா, இல்லை இந்த முள்ளு மீன் பிடிச்சிருக்கா. ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேரி வைக்கலாம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபிஷ்னு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரௌன் ஃபிஷ் பிடிச்சிருக்கா இல்லை கோல்டு ஃபிஷ் பிடிச்சிருக்கான். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஆசம். ஸோ அடுத்த செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஓ லெஃப்ட் 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 திரும்ப லெஃப்ட் திரும்ப. ஸோ லெஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. இப்போ ரைட்டு 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 ரைட்டு. ஓகே, ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ எந்த இடத்துலையும் இந்த மீனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஃபெயிலே பண்ணலை. ஸோ அதே மாதிரி போயிடுவோம். ஸோ லெஃப்ட் ரைட்டு சும்மா லெஃப்ட் ரைட்டு திருப்பு லெஃப்ட் போகிறது ஈஸி ஈஸி ஈஸி. கமெண்ட் கமெண்ட் தண்ணிக்குள்ளே போ. ஓ ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சு, கரெக்டாக தண்ணிக்குள்ளே வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். போடு வேற லெவல். இந்த கிராஃபிக்ஸ் உண்மையிலே அல்டிமேட். தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கியா, ஐயோ பயங்கரம். ஐம் ஜஸ்ட் லவ்விங் திஸ் கிராஃபிக்ஸ். இயற்கை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரியல, பட் இந்த இயற்கை கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இயற்கையை முடியக்கூடாது, அதுதான் நான் வந்து பார்க்குறேன். இந்த மீன் முடிகிற வரைக்கும் இந்த இயற்கையை முடியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வாவ் வா 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 வா. கண்டினியூ கண்டினியூ. ஆக்சுவலி நான் இதை வந்து விட விரும்பல, ஐ ஜஸ்ட் வாண்ட் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கை காற்று இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் இறங்கி இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ லெவல் டூ இன்டூ தி ஃபாரஸ்ட். வாவ் இட்ஸ் ரியல் கூல். இந்த மீனோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே இருந்த இயற்கை அந்த சவுண்டு அந்த என்விரான்மெண்ட் பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும். திஸ் இஸ் ரியலி கூல், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம எப்படி போக போகிறோம்னு தெரில. ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி அந்த தென் நம்ம வந்து பால் மாதிரி மாறணும். வாவ் ஆக்சுவலி எனக்கு அந்த நேச்சுரல் அந்த இதோட எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போகிற பாலா மாறுறா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல் வந்து ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஸோ அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ திரும்பவும் மேலே வாடா தங்கம்.
அவ்வளோதான். தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே. வா வா வா, ஆக்சுவலி இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலான்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம லெவலை முடிக்கணும்ல, லெவலை முடிக்கலன்னா நீங்களாம் காண்டாயிருவீங்க. ஓ நோ, ஓ ஓகே 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 ஓகே. இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மேலே வந்து ஒரு பாலா மாறு. ஆ, இன்டூ தி வாட்டர் போர்டு. ஆசம். ஐயோ, இந்த மீன் சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த கோல்டு ஃபிஷ்ஷோட எனக்கு இந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓ நோ நோ, முள் இருக்குது. ஓகே, புரிஞ்சிச்சு, இப்போ புரிஞ்சுது, இப்போ புரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் புரியலை, அதுதான் வந்து கரெக்டு. ஓகே ஓகே, இது வர வர வர. என்னடா அது, முள்ளு அது பாட்டு தாண்டி போகுது. அடா பாவி, இதுக்காக நான் இவ்வளோ டாக்டிக் ப்ளே பண்ணேன். இப்போ இந்த மீன் சும்மாவே ஓபியாக பண்ணுது. போடுறா தம்பி ஜம்பை, உருண்டு போ உருண்டு போ. ஆசம். ஆக்சுவலி இந்த என்விரான்மெண்ட் இஸ் ரியலி கூல். சப்போஸ் நம்ம ஜிடிஏல வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டை சுற்றி பார்க்குற மாதிரி தான் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இயற்கையை நம்ம வந்து ரசிக்கிட்டே வந்திருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. லைக் வேறு மீன்கள் நம்மளை சாப்பிட வருது, இந்த குரொக்கடைல்ஸ் வருது, அதுக்கப்புறமேட்டு ஒரு புறாக்கள் இல்லை மீன்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு புறா இருக்கும்ல, அந்த எனக்கு எனக்குன்ற ஒரு மீன் வருமே, அந்த மாதிரி புறாக்கள்லாம் எதுவும் வரலை. அது வரைக்கும் சந்தோஷம் நம்மளுக்கு. ஸோ ஆசம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபாரஸ்ட்லேருந்து இப்போ ஒரு முள்ளடைஞ்ச காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி வந்து வெளியே போக போகிறோங்கிற ஐடியா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இல்லை. இது மேலே ஏறத்துக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ இப்படி ஃபுல்லாக அடிமட்டத்துக்கு போயிடுவோம். ஆண்டு இப்போ நம்ம, ஓ அதே ஜாரு. ஓகே ஓகே ஓகே, காட்டிச். ஸோ தம்பி உள்ளே நல்லா போய்க்குங்க, நல்லா கீழே போய்க்குங்க. ஓகேவா, நல்லா கீழே போயிட்டு பாலாக மாறுங்க, அப்படியே ஜம்ப் பண்ணிடணும். ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி வரணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ உள்ளே போய்க்கோங்க, நல்லா நல்லா உள்ளே போய்க்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பாலாக மாறுங்க, இப்போ ஜம்ப் பண்ணுங்க, அது உள்ளே போங்க. அட பாவி, உள்ளே போடா. ஓகே, ஸோ நம்ம ஜாருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி அந்த கோல்டு ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணமோ, ஸோ சேம் ஃபிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணணும். தட்ஸ் ரியலி கூல். ஸோ அந்த மீனில் எவ்வளோ மட்டமாக நம்ம ஒன்று பண்ணி ஜெயிச்சோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பண்ணி ஜெயிக்கணும் நம்ம. இன்னும் ஏதோ மீன் வர மாதிரி கேட்குது நம்மளுக்கு சத்தம். ஸோ மீன் வர மாதிரி மார்க் வருது. ஓ, மீன்கள் நம்மளை ஸ்பாட் பண்ணிடுச்சு. நான் சொன்னேன்ல எங்கடா நம்மளுக்கு மீனுங்க, அதாவது இயற்கையில் வந்து எந்த டேஞ்சருமே வரலையே அப்படின்னு சொல்லி. டேபிள்குள்ளே போய்டு, டேபிள்குள்ளே போய்டு, அவ்வளோதான் அவ்வளோதான், ஓடிட்டல்ல. ஸோ இந்த மீன்கள் கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பட்டுச்சுன்னா நம்மளை தூக்கின்னு போயிருமா என்ன பண்ணிடும்னு தெரியல. ஸோ புறா அச்சு போ, சுச்சு வீட்டில் அம்மா தேட போகிறாங்க, போங்க போய் சாப்பிடுங்க போங்க, இல்லைன்னா உங்கள் புழுக்குட்டிஸ்க்கு போய் ஏதோ புழு இருந்தால் பிடிச்சின்னு போய் கொடுங்க. மீனெல்லாம் கொடுக்கக்கூடாது, மீன் கொடுத்தா மனுஷங்களுக்கு தான் கண் நல்லது, புறாங்களுக்கு கண் தெரியாமல் போயிடும். ஆசம். ஸோ ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஓ மை காட், மை ஃபிசிக்ஸ் இஸ் ஓபி கைஸ். ஃபிசிக்ஸ் கிளாஸ் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேண்ணா, பிலீவ் மீ. என்னடா சத்தம் கொடுக்குறேன், காதோட சேர்த்து தப்பி போட போகிறோம், படம் எங்கிட்ட. வெல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டோம். புறாங்கள் என்ன தூக்கின்னு போங்க. ஐய், தூக்கின்னு போனால் என்ன பண்ணுற? வெல், ஆக்சுவலி அந்த மீன் அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜார் ஆல்மோஸ்ட் உடச்சிருச்சு. ஸோ கிராக் விட்டுருச்சு ஜாரில். ஏய் தர, ஏன் ஆக்சுவலி அது கதவு மாதிரி நினைக்கிறேன், நம்ம திறக்க முடியுமா? ஏ, வி கேன் ஓப்பன் த டோர். ஓகே, தட்ஸ் ரியலி கூல். ஸோ அடுத்த செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டேன்னா, ஏய் ஓடி போயிரு, அடிச்சிருவேன் ஒன்று. ஸோ மீனுனா ரொம்ப பிடிக்கும் போல அந்த புறாங்களுக்கு. ஸோ நம்மளை துரத்தினே வருது. ஆக்சுவலி இந்த புறாவோட பேர் என்ன எனக்கு தெரியாது சீரியஸாக, உங்களுக்கு தெரியும் நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியஸாக எனக்கு தெரியாது. ரைட் சைடு ஏதோ பக்கெட் இருக்குது அதில். ஐயோ, அதே மாதிரி அப்படியே, ஓ இல்லை இல்லை, கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படி போய்க்கோங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பில், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரக்கூடாது, மேலே வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடிமட்டத்தில் இருக்கணும். ஓகே, ஸோ மீனே நீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏறு, மேலே வராத. ஓகே, தட் இஸ் குட். ஆக்சுவலி இங்கே ஒரு இருட்டாக இருக்குது, எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அந்த சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் இல்லாதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போடா தாங்க, போடா, ஏய் கீழே போ கீழே போ கீழே போ, தண்ணிக்குள்ளே ஏறு நீ, கீழே ஏறு, மேலேயே வராத. ஓகே ஓகே,
ஸோ நம்மளை இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜான ஒரு கஷ்டமான இது. அதாவது எப்படி அந்த மீனை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கஷ்டப்பட்டோம், கிட்டத்தட்ட லிட்ரலி அதுதான் இது. ஸோ இது அதோட கொடுமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நேராக நம்ம கீழே போனால் நம்ம பரலோகம் தான். ஓகே. ஸோ நேராக போ, புரியுதா? நேராக போ, பொறுமையா போ. ஓகே, கூல். ஓகே, இப்போ நீ இந்த சைடு நேராக போ. ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த பிரிட்டு இது என்ன, வாட்டரா? இந்த இடத்துல வாட்டர் இல்லை, அப்படின்னா நம்ம சாவு அதானே? யா, சாவு தான். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த லைட்டு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டையில் ஏற்றினா நீ கீழே உளுந்துருவேன் மீன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு க்ரீன் கட்டையில் ஏற்றாமல் டார்க்காக இருக்கிற இடத்துல மட்டும் ஏற்றுற, புரியுதா? லைட்டு க்ரீன் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சர், ப்ரௌன் இஸ் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்க. ஓகே, நேராக போய் அப்படி ஒரு பிரேக். எரி புறா நாயே, வெக்கமாலாம் உனக்கு வந்து இடிக்கிற கைஸ், கிளாஸ் ஆல்மோஸ்ட் பிரேக்டு. ஓ மை காட். ஸோ மீனை பொறுமை தள்ளி விட்டுருச்சு. ஏதோ கிறுக்கு மென்டல் பயலே. ஆசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு நேராக பீச்சை நோக்கி. ஸோ பீச்சை நோக்கி நம்ம போக வேண்டிதான். போடா போடா, உருண்டு போடா தம்பி. உனக்கு அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான். ஸோ எங்கேயும் நிற்காத, உனக்கு கொஞ்சம் மூச்சை பிடிச்சிக்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம போயிடலாம். வந்துட்டம்பர் அவ்வளோதான்டா. அப்பாடா, ரொம்ப 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 கஷ்டப்பட்டடா நீ, மன்னிச்சிடறா தம்பி. பட் இருந்தாலும் நீ வீட்டுக்கு போகிறதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ ரைட் எடுத்துக்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது தண்ணிக்கு. ஸோ நடுவில் நீ மூச்சை விட்ட அப்படின்னா உசுறு விட்டுருவேன். ஸோ மூச்சை கொஞ்சம் பிடிச்சிக்க, வந்துட்டேன் அடுத்த தண்ணிக்கு வந்துட்டேன் பர், அவ்வளோதான்டா தங்கம். ஸோ அடுத்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ இப்பயும் மூச்சை கொஞ்சம் பிடிச்சிக்க ப்ளீஸ், எனக்காக தங்கம் கொஞ்சம் பிடிச்சிக்கடா. ஓகே, சூப்பர் ரச்சலம், வேறு லெவல் ராடி. ஐ லவ் யூடா, லவ் யூடா டார்லிங். எஸ்டிஜி, நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கல இந்த மீன்? எனக்கு ரொம்ப லிட்டரலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மீன். ஸோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு மீன். ஸோ தன் சொல்லலாம். கரெக்ட். ஐயோ, போ. ஐயோ, மூச்சு இழுக்குதே. நோடா, கண்ணா வந்துட்டேன். ஆசம்டா செல்லம், வேற லெவல்ரா டே, வேற லெவல்ரா. போ வந்துட்டேன். மூச்சு பிடிச்சிக்க. ஊஃப். ஸோ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது கைஸ் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு. பட் எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு, ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு வாங்க, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு வாங்கல. ஸோ இந்த மீன் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெண்டு மீனான அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கிட்ட போய் கண்டிப்பாக சேர்ந்துடும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ண மாதிரி நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி அமேசிங் கைஸ், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஐ எம் ஜஸ்ட் லவ்விங் திஸ். வா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல், அதாவது ஒரு மலைக்கு மேலே இருந்து ஃபாரஸ்ட்குள்ளே வந்து, ஃபாரஸ்ட்குள்ளேருந்து அடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நார்மல் சினேரியோ சினேரியோ கிட்ட வந்துட்டோம். வா, இட்ஸ் ரியலி குட். இந்த இயற்கையும் நல்லாயிருக்கு. ஓ, நவ் ஐ காட் இட். ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினை போட்டு ரொம்ப சோதிக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சண்டையும் போடணும், அதே சமயம் அவனுக்கு வந்து அவன்கிட்ட மாட்டவும் செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன். Okay. நம்ம செலக்ட் ஐட்டோ நினைக்கிறேன். Okay. Worth a few quid. Let's put you well. So இவன் கையில வந்து நம்ம மாட்டணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின். ஆசம். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து ரொம்ப தூரம், ஓ மை காட், லிட்டரலி எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் வந்திருக்கோம். தட்ஸ் ரியலி குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட தேர்ட் பார்ட். ஸோ இதோட அடுத்த பார்ட் வேணும்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் எஸ்டிஜி. சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா. பாய் மக்களே, பாய் ஆல்.